லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் பிரிவு 12 இறை வார்த்தைகள் 49 தொடங்கி 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகியிருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கெதிராக மூவரும், மூவருக்கெதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பாருங்க, இந்த இறைச்செய்தி வழியாக நான் உங்கள்கிட்ட ஆண்டவரை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக நிற்கிறேன். என் வழியாக ஆண்டவர் மாட்சி அடையட்டும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நம்ம நடக்கிறதா இல்லை மனுஷனுக்கு பிரியமான வழியில் நடக்கிறதா, இந்த ஒரு சிந்தனை அடிக்கடி நம்ம சிந்திக்க தோன்றும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் கொஞ்சம் பக்தியாக ஜபத்தில் இருந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தோம் அப்படின்னா, நம்முடைய உறவுகளோ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம்னுட்டு, என்ன எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் என்ன இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்துக்குரிய அறிவு, பரலோகத்துக்குரிய கடவுளுக்குரிய அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்தை யாரும் புரிஞ்சுக்கிற முடியாது. பாருங்களேன், ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா 38 அதிகாரம் இன்னைக்கு முதல் வாசகம், அதில் என்ன நடக்குது? எரேமியா ஆண்டவருடைய பாதத்தில் எப்பொழுதும் இருக்கிறவர். அவர் ஒரு இறைவாக்கினர், வல்ல இறைவாக்கினர். மக்கள் நெறி தவறி செல்லும் பொழுது அவர்களுடைய தவறான செயல்களை சுட்டிக்காட்டி, மன்னன் கடவுளுடைய வழிகளை விட்டு விலகும் போது, வேற்று தெய்வ வழிபாடுகள் உள்ள நுழையும் போது, இறைவாக்கினர் வரக்கூடிய அழிவை குறித்து சொல்றார். இவன் எப்ப பார்த்தாலும் நம்முடைய அரசுக்கு எதிராக, இதோ இந்த உலகத்தில் நம்பிக்கையின்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை உருவாக்குறாங்க. எரேமியாவை தூக்கி பாதாள கிணறுல சேறு நிறைந்த கிணத்துல தூக்கி போடுறாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்குது. இன்னைக்கு அநேக பக்தியோடு ஜபிக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவர்கள் இன்னைக்கு சபைகளில், திருச்சபையிலேயே பல இடங்களில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெற்ற இறை மனிதர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழும் போது, கடவுள் அவர்களுக்கு கொடுத்த திட்டத்தை வெளிப்படுத்தும் போது அதற்கு எதிராக முறுமுறுக்கிறார்கள். ஏன், எதற்காக அப்படின்னு சிந்திச்சு கேள்விப்பட்டோம்னா, கேள்வி எழுப்பணும்னா, யாரையாவது ஒரு ஆளை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீங்க யாரையும் குறை சொல்ல வேணாம், யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், அவர்கள் உங்களை புரிந்து கொள்ளலைன்னா அமைதியா போங்க. ஏன்னா இந்த உலகம் என்னையவே அறிந்து கொள்ளல, என்னை புரிந்து கொள்ளல, பொறுமையை விட்டு கொடுத்து போங்க, காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இன்னைக்கு புனிதருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்களேன், புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப தங்களை நெறிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அவர்கள் சொன்ன சில செய்திகளை தன்னோடு இருக்கக்கூடிய மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்ப அவங்களுக்கு மன கஷ்டமா இருந்துச்சு, மன பாரமா இருந்துச்சு.
அப்ப அவங்க ஆண்டவரிடத்துல போய் நற்கரணம் முன்பாக உட்கார்ந்து தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை எல்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவரே என்னை குறை சொல்லுகிறார்கள், என்னை குற்றப்படுத்துகிறார்கள், என்னை காயப்படுத்துகிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளல, என் பணியை உதாசனப்படுத்துறாங்க, நான் என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், அமைதியாய் நான் உன்னோடு இருக்கேன், அஞ்சாத கலங்காத, நான் உன் கடவுள், நான் உனக்கு வழிமேளிப்பேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். அதனால புனித வாழ்க்கை வாழ்ந்த நீதிமான்கள், அநேக புனித குருக்கள், புனித அருட்சகோதரிகள், புனிதர் பட்டம் பெற்ற எத்தனையோ புனிதர்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள், விசுவாசத்திலே வளர்ந்தார்கள், சகோதரர்கள் சகோதரிகள் செய்த துரோகத்தை தங்களோடு இருக்கக்கூடியவர்கள் சொன்ன வீண் வார்த்தைகளை பழிச்சொற்களை பொறுத்து கொண்டார்கள், மன்னித்தார்கள், ஆண்டவரோடு இணைந்து அவர்களை அன்பு செய்தார்கள். அதனால கடவுள் அவர்களை மிகவே உயர்த்தினார், மிகவே அவர்களை ஆசீர்வதித்தார். எபிரேயர் 12 அதிகாரத்தை பாருங்களேன், எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் இதுதான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 வசனத்தில் உள்ளது மாதிரி, நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். இதை பெற்றுக்கொண்டார்கள், இந்த அருளை கண்டுகொண்டார்கள், இயேசுவினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து கொண்டிருந்தார்கள், நற்கருணையில உயிரோடு இருக்கிற ஆண்டவரை உற்று பார்த்தார்கள். துன்ப வேளையில வேதனை நேரத்தில் பிறர் குறை சொல்லும் போது, கஷ்டப்படுத்தும் போது, காயப்படுத்தும் போது, நெருக்கடி வரும்போது, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். நீங்கள் இப்ப சொல்றேன், நீங்க அப்படி பற்றி கொள்றீங்களா? வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இன்னைக்கு நற்செய்தி வாசகம், மாமியார் மருமகளுக்கு எதிராக, மருமக மாமியாருக்கு எதிராக, அப்பா மகனுக்கு எதிராக, மகன் மருமக மயனுக்கு எதிராக முறுமுறுக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் பேச்ச சுருக்கு, கடவுளுடைய நெறியை நீ உள்ளத்துல கொண்டு வந்துட்டினா இந்த உலகத்தோட உன்னுடைய கடவுளுடைய நெறி ஒத்து போகாது. கடவுள் உன்னிடத்தில் விரும்புகிற விஷயங்கள் இந்த உலகத்துக்குள்ள ஒத்து போகாது. கடவுள் என்ன செய்யறார், முதல்ல லெவே உன்னை நான் நெறிப்படுத்துகிறேன் என்று நெறிப்படுத்துகிறார். லெவேக்கு கடவுள் சொல்றாரு, உனக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பங்கள் பாடுகள் வரும், ஏற்றுக்கொள், பொறுத்துக்கொள், மன்னித்துக்கொள். அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீங்க உங்க கணவரை, உங்க மனைவிய, உங்க மாமியார, உங்க மருமகளை மன்னிக்கணும், அன்பு செய்யணும், அவங்களால வரக்கூடிய பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள முடியலையா, நற்கரணம் நடிப்பை உட்காருங்க, அமைதியா இருங்க, அவரிடமிருந்து வல்லமையை பெறுங்க. ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப, ஆவியின் எழுப்புதல் படி உங்க உள்மன காயத்தை அப்படியே புகழ்பாடலாய் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துங்க. எல்கானாவின் மனைவி அன்னாள் இதோ ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி கண்ணீர் வடித்தாள். அவள் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இந்த நேரத்தில் கூட நம்மளும் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே குடும்பத்திலையும் சரி சபையிலையும் சரி, ஆண்டவரே நான் இருக்கிற அலுவலகத்திலையும் சரி, என்னை மக்கள் புரிந்து கொள்ளலை, அவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார் என்று சொல்லாமல், ஆண்டவரே இந்த மனிதரை நான் அன்பு செய்கிறேன், இவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய வல்லமை எனக்கு தாரும், அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது பிறரை குறை சொல்லாமல், குற்றப்படுத்தாமல், காயப்படுத்தாமல், பிளவுபடாமல், நன்மையினால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ்வோம். ஆண்டவரே நன்மை செய்கிற நல்ல மனப்பக்குவத்தை தந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்க இரக்கத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசி வழங்கும், பொறுத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தருளும், ஆவியானுடைய துணை கொண்டு வாழக்கூடிய வல்லமை பொழியப்படட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மன்றாடுகிறேன் பிதாவே, ஆமென்.